हेलो फ्रेंड्स वेलकम बैक टू मई चैनल इनके समयल इनकी ब्लैक शीप डिजिटल अवार्ड्स 2021 संडे पाती लियो मुत्तु इंडोर स्टेडियम इंक एक्साइटडा காலையில இருந்து ஆக்சுவலி ஆர்த்தி எல்லாம் வந்திருக்காங்க சென்னைக்கு. காலையில போன் பண்ணும் போதெல்லாம் ஒரே பட்டர்ஃபிளை பறக்குது இப்படி இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தோம். ஸ்கூல் பசங்க மாதிரி எக்ஸாம் டைம்ல பட்டர்ஃபிளைஸ் பறக்கல. எத்தனை ஸ்கூல் பசங்க நம்ம சேனல் பாக்குறீங்க, உங்களுக்கு எக்ஸாம் டைம்ல வந்து பட்டர்ஃபிளைஸ் பறக்குமா அப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சோ அப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தோமா. பிளஸ் என்னன்னா ரொம்ப ஜாலியாகவும் இருக்கு. ஆனா நான் இதுக்கு முன்னாடியே வீடியோல சொன்ன மாதிரி தான், நானு அம்மாவாகட்டும் இல்ல ஆர்த்தி ஆகட்டும் எல்லாருமே பேசும்போதும் அதை தான் சொல்லிப்போம். இந்த இடத்துல நாமினேட் ஆனதே வந்து ரொம்ப பெரிய விஷயம், அதுவே வந்து ஒரு ஹாப்பியஸ்டான ஒரு விஷயம். யாருக்கு அங்க கிடைச்சாலுமே ஹாப்பி தான். சோ நிறைய கேட்டகரிஸ் இருக்கு, அதனால நிறைய யூடியூபர்ஸ் வரப்போறாங்க, பத்தாவதுக்கு நிறைய செலிபிரிட்டிஸும் வரப்போறாங்க. அங்க உள்ள வீடியோ எடுக்க முடியாது, பட் முடிஞ்ச அளவு நான் எங்கெங்கெல்லாம் வீடியோ கவர் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் உங்களுக்கு வீடியோ கவர் பண்றேன். ரெடி ஆயிட்டு நான் உங்களுக்கு பாக்குறேன். இப்ப நம்ம அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆயாச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு, எக்ஸைட்டட். எனக்கு ஹாப்பியா இருக்கு. ஆமா, டிட்டு பாப்பாவே இந்த முறை கூட்டிட்டு போறோம். அதனால கரெக்ட்டா நம்ம ஸ்லாட் அப்ப போலாம், நிறைய நேரம் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 to 6 நம்ம ஸ்லாட் கிளம்பியாச்சு. எங்களோட ட்ரெஸ் வந்து மாம் அண்ட் டாட்டர் காம்போ. எப்படி இருக்குன்னு கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு பிடிச்ச கலர் காம்போ. எனக்கு பிடிச்ச கலர் காம்போ இது. ட்ரெஸ் வந்து அட்டாரா பை ஜெனிஃபர் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க. சூப்பரா டிசைன் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி இது எனக்கு கிடைச்ச ஒரு மாசம் மேல ஆச்சு. நாங்க பிளான் பண்ணி நிறைய மாசம் ஆச்சு. அது வந்து ஏதோ நமக்குன்னு எழுதி இருக்கோம்ல, இந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு இது போடணும் அப்படின்னு இருந்திருக்கு. ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க பேஜ் செக் பண்ணுங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எல்லாமே கொடுக்குறேன். சூப்பரா டிசைன் பண்ணுவாங்க, ரொம்ப நீட்டா எலகண்டா இருக்கும். கண்டிப்பா நீங்க செக் பண்ணி பாருங்க. ஃபிட் எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்க. ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இந்த மாதிரி மாம் அண்ட் டாட்டர் மாதிரி வந்து மாம் டாட்டர் டாட், ஏன்னா வீட்டில் அப்பாங்களும் இருக்காங்க, அவங்களுக்கும் சேர்த்து கொடுத்துக்கிட்டா அவங்களும் ஜாலியாக போட்டு அப்படியே ஒரு இது மேட்சிங்காக போவோம் நாங்கள். சரிதான், மேட்ச் பண்ணிட்டேன். பட் நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவங்க ரெண்டு பேரோட ட்ரெஸ்ஸு வேற லெவலில் இருக்காங்க. அப்படியே என்னோட பிரின்சஸ் ஒன்று, ஒரு ராணி ஒன்று இருக்கா. ஸோ செமையா இருக்கு. என்ன செல்லம்? ஓகே, பாய் செல்லு. செல்லு எல்லாத்துக்கும் பாய். மீனாட்சி அம்மா அவங்களோட பேத்தி, அப்புறம் ரமேஷ் தம்பி வராங்க. அம்மா வந்ததும் நான் வந்து vlog எடுக்கிறேன். புன்னகை அரசி, எப்பவுமே நானும் அம்மாவும் மேட்ச் பண்ணுவான். இந்த முறை தம்பியும் இவங்களும் மேட்ச் பண்ணிட்டாங்க. எங்க எங்க அம்மா மேக்கப் போட்டு முடிச்சாச்சா? புது பொண்ணு வாரி அழகா எங்களுக்கு மோர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. டைம் ஆயிடுச்சு போலாம் சொன்னேன். இது என்ன, இன்னொரு 5 kilometers நம்ம ரீச் ஆக இங்க இருந்தே பேனர்ஸ் எல்லாம் வைக்க ஆரம்பிச்சாச்சு. இங்க ஒரு பேனர். சதீஷ் ப்ரோ, வேற லெவல்ல மாசு காட்டுறீங்க. சூப்பரா இருக்கீங்க. ஒரே மாதிரி எல்லாம் பிங்க் தான். ஆமா, கொஞ்ச நேரம் ஆகும். டாடி கவுந்துட்டேனா என்ன பண்ணுவோம்? ஏ அழகிங்களா, கவுந்தடிச்சு உழுந்துட போற பேக்ல. இப்படி வந்துருங்க, இப்படி வாங்கடா நீங்க. ஐயோ ஐயோ.
நானும் போறத பாருங்களேன். செல்லுக்குட்டிங்களா, அங்க போய் அப்படியே திரும்பி நில்லுங்க, அம்மா போட்டோ எடுத்துக்கிறேன், அங்க போய் நில்லுங்க. அவார்டு நினைச்சு பாக்கல. தேங்க்யூ பிளாக்ஷிப் பண்ண. அதே மாதிரி அக்கா தெரிஞ்சு வாங்க அக்கா பால இஸ்லாம் பார்த்து யாரு பார்த்து தம்பி இப்படி பேசுறானே அப்படின்னு சொல்லி பாத்துட்டு போனோம். இப்படி பேசுறானே இல்ல, இவ்வளவு இவ்வளவு அழகா இருக்கானே, இவ்வளவு அழகா இருக்கானே தம்பி. தேங்க்யூ சோ மச். ஆனா சரியான வாலு தம்பி. பின்னாடி ஹீரோ கேமரா இல்ல இல்ல, சரியான வாலு தம்பி. உசாரா இருந்துக்கோங்க. சூப்பரா இருந்துச்சு. கொஞ்சமா ஈவெண்ட் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. நல்லா லேட் ஆயிடுச்சு அங்க முடியறதுக்கே. அதுக்கப்புறமா சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து உங்க எல்லாருக்கிட்டையும் காட்டணும் அப்படின்னு நினைச்சேன். எல்லா நாமினேஸ்க்கும் ஆக்சுவலி ரொம்ப பிரம்மாண்டமா பண்ணியிருந்தாங்க. இந்த முறை வந்து கிங்டம் தீம், அவ்வளோ அப்படியே ஒரு கிங்டம் மாதிரி எல்லாத்தையுமே டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தாங்க.
நம்ம உள்ள போகும்போதே வந்து ஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டு இன்னைக்கு என்ன சமையல் சேனல் அவங்கள வரவேற்கிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு லைனா நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா உள்ள வந்ததும் கேபின்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலயும் உள்ள போயிட்டு குட்டி இன்டர்வியூ மாதிரி எப்படி ஃபீல் பண்றீங்க அதெல்லாம் கேட்டாங்க. அப்புறம் போட்டோஸ் எடுத்தாங்க. ஒரு பெரிய சிம்மாசனம் மாதிரி வச்சிருந்தாங்க, சேர் மாதிரி. அதுல உட்கார வச்சு இந்த நீங்க வந்து எங்களோட இளவரசி, நீங்க இதுல உட்காருங்க. அது ஃபீலே ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. அதாவது நம்மள ரொம்ப குட்டா ஃபீல் பண்ண வச்சாங்க. முக்கியமா என்னன்னா, லாஸ்ட் டைம் வந்து இப்போ ஒரு கேட்டகரியில நாமினேட் ஆன எல்லாரையுமே வந்து ஸ்டேஜ்ல நிக்க வச்சுட்டு அதுல இருந்து வின்னர் அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் இந்த முறை நிறைய கேட்டகரிஸ்க்கு கொடுக்கறதுனாலயோ என்னமோ எல்லா நாமினீஸையும் வந்து ஸ்டேஜுக்கு கூப்பிடல, அவார்ட் வின் பண்ணவங்களை மட்டும் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டாங்க. ஸோ அதனால பிளான் பண்ணி முன்னாடியே வந்து எல்லாமே வந்து அதான் சொன்னேன்ல, ரொம்ப நல்லா ஃபீல் பண்ண வச்சாங்க. குட்டீஸ் எல்லாம் கொடுத்து நல்லா பேசி ரொம்ப என்கரேஜ் பண்ணி அப்படியெல்லாம் பண்ணாங்க. அது நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட போட்டோலாம் எடுத்துட்டு அதுல வந்து இது ரொம்ப ஸ்பெஷல் எழுதியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, தீராத தேடல்களால் திகட்டாத இன்பத்தை டிஜிட்டல் உலகத்திற்கு அள்ளி வீசும் இன்னைக்கு என்ன சமையல் ராஜ்யத்திற்கு ஃபேவரட் குக்கிங் சேனல் என்ற கேட்டகரியில் யூடியூப் உலகை மகிழ்விக்கும் உங்கள் திறமையை மக்களின் குரலாய் அங்கீகரித்து கௌரவிப்பதில் பெருமிதம் கொள்கிறது பிளாக் ஷீப் டிஜிட்டல் அவார்ட்ஸ் 2021. யூடியூபில் என்றும் உறக்க ஒழித்து ஒளிரட்டும் உங்கள் குரல் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரொம்ப ஸ்பெஷல். இதுவுமே வந்து அங்கே ஆட் ஆகும். உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். எங்களுக்கு வந்து இப்படி ஒரு ரெக்கக்னிஷன் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கிடைச்சது உங்க சப்போர்ட்னால. அது எப்பவுமே வந்து நான் டினை பண்ணவே முடியாது. எப்பவும் போல தேங்க்ஃபுல் டு காட் உங்களுக்கு ஃபேமிலிக்கு இவ்வளோ பெரிய சப்போர்ட் அண்ட் லவ் கொடுத்துட்டே இருக்கிறதுக்கு. என்னென்ன குட்டீஸ் கிடைச்சதுன்னு அப்படியே காமிச்சிடுறேன். அவங்க ஸ்பான்சர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க வந்து குட்டீஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஏதோ டுடே மில்லட் ராகி தோசை. அதுக்கப்புறமா இதுமே வந்து பீட்ரூட் பேஸ்ட் மால்ட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வேலமால் நெக்ஸஸ்ல இருந்து ஒரு காஃபி மக், பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல மேட் ஃபினிஷ்ல பெஸ்ட் விஷஸ்ன்னு போட்டிருக்கு. மேபி சுடு தண்ணி ஊத்தும் போது இதுல பெஸ்ட் விஷஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த செல்லம். அப்புறம் ஒரு டைரி ஒன்று இருந்துச்சு, அதை டின்ட்டு எடுத்து எழுத ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறமா சென்னை குல்ஃபில இருந்து லட்டு இருந்துச்சு, மிக்சர் இருந்தது. அப்புறம் இது வந்து அதே வேலமால் நெக்ஸஸ்ல இருந்து ஒரு பென் ஸ்டாண்ட், பென்னோட கொடுத்துருக்காங்க, உட்ல அழகா இருக்குது. அப்புறம் இந்த குட்டி ஸ்லிங் பேக் ஒன்னு இருந்துச்சு, பிளாக் கலர். அதுக்கப்புறமா ஆர்டிக் ஃபாக்ஸ்ல இருந்து இவ்வளோ பெரிய பேக் பேக் ஒன்னு கிடைச்சது. ஸோ இதெல்லாம் தான் அங்கே வந்து குட்டீஸா கொடுத்தாங்க. இது போக அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற வீடியோவில் வந்து ஃபுல்லாக எடுக்க முடியல, நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே எடுத்திருக்கேன், ஆட் பண்ணுறேன். முக்கியமாக எனக்கு வந்து ராம் ஜானு வின் பண்ணாங்க, கப்பிள் வ்ளாகர். அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. அப்புறம் நம்ம டியூபர் பேசாவும் வின் பண்ணியிருந்தா. ஆக்சுவலி ராம் ஜானு நாங்கள் என்ன நினைச்சோம்னா 4 to 6 கொடுத்துருந்தாங்களே, ஸோ அதில் தான் எல்லா யூடியூபர்ஸ் கேட்டகரியும் வரும்னு பார்த்தா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனித்தனி டைமிங்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா அந்த அவங்களுக்கு வந்து 1, 2, 3 ஸ்லாட் அந்த டைம்ல போய் இருந்திருப்பேன், பட் மிஸ் ஆயிடுச்சு. பட் ரொம்ப ஹாப்பி எனக்கு அவங்கள பார்த்து, ஃபர்ஸ்ட் டைம் நான் அவங்கள மீட் பண்ண ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இர்ஃபான் வந்திருந்தாங்க, டான்ஜியார் வந்திருந்தாங்க, நம்ம உதயா ஸ்பீட் பெயிண்டிங் அண்ணா வந்திருந்தாங்க, ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸ் வந்திருந்தாங்க, சாப்பாட்டு ராமன் அங்க. அவரை நான் பாக்கல, ஆனா நமக்கு பின்னாடிதான் உட்காந்துருந்தாரு, அந்த ஒரு ரவுண்ட் டேபிள்ல உட்காந்துருந்தாங்க. நான் மிஸ் பண்ணிட்டேன், நான் பாக்கல. அப்புறம் நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் அக்கா வந்திருந்தாங்க, அவங்களையும் நான் மிஸ் பண்ணிட்டேன், பார்க்க முடியல. என்னன்னா ஆடிட்டோரியம்ல அங்க எங்கன்னு உட்கார வச்சுட்டாங்க, சோ அங்கிருந்து எந்திரிச்சு போக முடியல, கேமரா இருந்தது. அப்புறம் சுஹேல் பிளாகர் வந்திருந்தாங்க, சுஹேல் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன், ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. பம்யா மிஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வேற நிறைய பேர் வந்திருந்தாங்க, ஆர்ஜே ஷா வந்திருந்தாரு, ரிஷி பீரி அவரை பார்த்திருந்தேன். எல்லாருமே ஒவ்வொருத்தங்களோட இது அவார்ட வந்து கொண்டாடினாங்க, எல்லாருமே அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி அப்படிதான் எல்லாருமே ஹாப்பியா இருந்தாங்க. சொல்லணும்னா எல்லாரும் கை தட்டிட்டு என்கரேஜ் பண்ணிட்டு அப்படி இருந்தாங்க. அப்புறம் செலிபிரிட்டிஸ்ல வந்து நம்ம ஆக்ட்ரஸ்ல ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்க வந்திருந்தாங்க, அப்புறம் கமல்ஹாசன் சார் வந்திருந்தாரு, அதுக்கப்புறமா காளிதாஸ் அவங்க வந்திருந்தாங்க, அப்புறம் நம்ம சுதா அவங்க டிரெக்டர் மேம் அவங்க வந்திருந்தாங்க, அப்புறம் செந்தில் சார் வந்திருந்தாரு,
அப்புறம் கரெக்டா நாங்க வரும் கிளம்பிட்டோம். அப்பதான் வந்து சிவகார்த்திகேயன், அர்ஜுன் தாஸ், அதுக்கப்புறமா மேடி, சிவாங்கி, புகழ மிஸ் பண்ணிட்டேன் நானும். ஐயோ புகழ் வராங்கன்னு தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் கூட வெயிட் பண்ணியிருந்திருப்பேன், பட் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க, அப்புறம் பிரியங்கா தேஷ்பாண்டே, மணிமேகலை, ஹுசேன், இவங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. ஸோ நிறைய பேர் கண்டிப்பா இந்த ஷோ வந்து விஜய் டிவியில டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. நான் என்னைக்குங்கிறத உங்களுக்கு டேட் அனௌன்ஸ் பண்ற தெரிஞ்சதும் கண்டிப்பா நீங்க பாருங்க. ஸோ ரொம்ப 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 ஹாப்பி ஒரு நாமினியா அங்க போய் உட்காந்து எல்லாத்தையும் பார்த்து உங்களுக்குமே அந்த வீடியோ கொண்டு வந்து கொடுத்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் உங்க சப்போர்ட் அண்ட் லவ்க்கு. ரொம்ப மனசார சொல்றேன், லவ் யூ செல்லக்குட்டீஸ். நிறைய பேரை மீட் பண்ண நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அவ்வளோ ஆசையா வந்து பேசினாங்க. எனக்கு ஆக்சுவலி உங்க எல்லாரையுமே வந்து என்னோட செல்லு குட்டீஸ், என்னோட தங்கச்சி, அக்கா, இப்படி வந்து ஒரு சொல்லி கூப்பிடணும் அப்படின்னு ஆசை. பட் நான் இதுக்கு முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணிருப்பேன், ரொம்ப ஓவரா இருக்குமோ அப்படின்னு நினைப்பேன். ஆனா மத்தபடி இன்ஸ்டால எல்லாம் நீங்க எனக்கு பிங்க் பண்ணீங்கன்னா நான் இப்படிதான் செல்லு குட்டி, அப்புறம் அப்படிதான் ரொம்ப உரிமையோட பேசுவேன், அப்படிதான் நான் உங்களை பாக்குறேன். ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு உங்களை மீட் பண்ணது கூட. தேங்க்யூ சோ மச். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னொரு வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி இல்லைன்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட பாக்குறது வரைக்கும் பாய்.